ஹாய், என்ன? ரேகோ அண்ணன், கஃப்கா அண்ணன், உன் முகத்தை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கஃப்கா ஹிபினோ, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி சொன்னதை மனசுல வச்சுக்காத. கண்ணாடியில மூஞ்ச பாருங்க, நீங்க கைஜுன்னு ஊருக்கே தெரியணுமா? என்னப்பா சொல்ற, எனக்கே தெரியாம இந்த மேக்கப் ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்குதுப்பா. இப்ப அம்சமா இருக்கா? இங்கிருந்து போயிடலாம் சீனியர். ஆஹா, மாட்டி விட்டா. என் பவரை பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்படிலாம் சொல்லுவேன் நினைச்சியாடா? ஒன்னாலதான் அந்த பஞ்சாரலி கொண்ட முன்னாடி பெண்டு போட்டு உட்கார வேண்டியதா ஆயிடுச்சு. காம்பேட் பவரை வெளிப்படுத்துற கண்டுபிடிச்சிட்டேன். பயப்படாத, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. பயப்படாத செல்லோ. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சின்ன வயசுல இவனும் உன்ன மாதிரிதான் இருந்தான். ஆனா இப்ப அந்த லட்சியத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கொடலள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னோட லக்கி நம்பர் 55. லக்கி நம்பர்ல தான் காரை நிறுத்துவியா? இன்னைக்கு முளைச்ச கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டயா இப்படி பேசுறியா? உனக்கு என்ன திமிரு? மையாவா சொல்ற? தேவையில்லாம உங்களை நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல. அண்ணன் கிட்ட ஏன்பா இப்படி அவியற? கண்ணாடி எல்லாம் மூஞ்ச பாருங்க. ஒரு கண்ணி பைய கற்புக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தாக என்ன பண்ணுவேன்? வாய்ப்பே இல்ல. உங்களை மாதிரி கைஜு தான் தேடி அவங்க விட்டுறாங்க. கண்ணுல மாட்டினீங்கன்னா காலி. அதை சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த கைஜு பாடியை வச்சுக்கிட்டு ரெண்டாவது ரவுண்ட்ல கலந்துக்க போறீங்களா? எதுக்கும் பயப்படாத, என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆத்திரத்தை வேணா அடக்கலாம், ஆனா ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஒரு முத்து சத்தம் கூட காணுமே, நான் எங்க அனுப்புவேன்? அது சரி, எப்படி உச்சா போவீங்க? இதை தெரிஞ்சுக்கலானே என் மண்டையை வெடிச்சிடும். என்னப்பா பாக்குற? அம்புட்டும் அண்ணன் அடிச்சு போட்டதுதான். இது அழகிய முகம்தான். இந்த பெருசு கத்தனா நம்ம கதை முடிஞ்சது. சீனியர் சீக்கிரம் சிரிங்க. சிரிக்கணுமா? இப்ப பாரு, சிரிக்க சொன்னா இவர் பயமுறுத்திட்டு இருக்காரு. அண்ணா,
உடல கிளீன் பண்ணும். எஸ் சார். அருமை, இப்போ தெரியும்ல. நீயும் தான் கஃப்கா, அவன் கூட போ. எது நானுமா? ரெண்டு நாள் இதே வேலையை குடுக்கறீங்க? அதுக்கும் கீழே கிளீன் பண்ற டிவிஷனுக்கு போறியா? தலைவரே, திமிங்கலம் தானங்கோ. இவ்வளவு டைட்டா இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. வயசுல பெரியவரா இருந்துகிட்டு கால்ல விழுந்து கெஞ்சறீங்க. வயசானதுல உங்களுக்கு காது கேட்காம போயிடுச்சா? என்ன பார்த்து வயசானவர் கூப்பிட்டியே, எனக்கு 32 வயசு தான் ஆகுது. அப்ப நீங்க பெரியவர் தான். அசிங்கப்படுத்துறானே. இந்த தொந்திய வச்சு நீங்க எப்படி டிஃபென்ஸ் பண்ணி தருவீங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒத்தையில போய் வித்த காட்டலாம். தனியா எங்கயாவது போன செத்த அத நீங்க சொல்றீங்களா? முக்கியமான நேரத்துல இது வரமாட்டேங்குது, கொஞ்சம் டைம் கொடுக்க, கொண்டு வந்துடுறேன். ரொம்ப முக்காத, அப்புறம் அவசரம் போக வேண்டியது இருக்கு. மஞ்சரி கொண்டு இப்பவே நான் போய் மத்த கைஜுகளோட கதையை முடிக்கிறேன். நீங்க இங்கேயே உட்கார்ந்து அதை கஷ்டப்படாம வேடிக்கை பாருங்க. பொங்கி எழ வேண்டிய நேரம் இது. அது என்னோட பஞ்ச் டைலாக். பஞ்ச் டைலாக் எப்ப வேணா சொல்லாடா. இங்க பஞ்சரா இருக்கிற வந்து ஹெல்ப் பண்றா. இதுல நான் பாஸ் ஆகலடா, பஞ்சர் போடுற வேலையதான் பாக்கணும். ஜீரோ வாங்கின ஒருத்தர் பார்த்ததே இல்ல. அவரோட காம்பட் பவர் வெறும் ஜீரோ தான். ஒரு வழியா என்னோட வாழ்க்கையில ஜீரோ வாங்கின பாத்துட்ட. கொஞ்சம் வயசாயிடுச்சுதா. இங்க நிக்கதே இந்த சோப்பு டப்பா, இது உங்களோடதா? இங்க இருக்க எல்லாரும் என்னதான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஒரு தனிய நீ கண்டுக்காத தம்பி. பேசாம இவனுக்கு பாஸ் பண்ணிடலாமா? அப்பயாவது பேசாம இருப்பானுங்க. சீனியர், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாஃப் ரூமுக்கு வான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. மரியாதையா கிளம்பி போங்க. அச்சிட்டா. கார கபோர்ட் மாதிரி போட்டுட்டா. உனக்கு என்னமா பேசணும்? நீ சொல்லுடா கேக்குற. அதெல்லாம் இங்க பேச முடியாது. அப்படின்னா நீ இந்த பெருச காதலிக்கிறியா? அதெல்லாம் இல்ல. அத கொன்னு அதோட உடல் உறுப்பை பயன்படுத்தி ஆயுதங்களை செய்வாங்க. கைஜுவ கொல்ல உதவி பண்ணா எத்தனை பேர் இதை செய்வாங்கன்னு தெரியல. முக்கியமா அவன் பேசுறத கேட்டாலே எனக்கு குபீர்னு சிரிப்பு வருது, தெரியுமா? அதெல்லாம் ஒரு விஷயமா? ஆச்சு முடிச்சு வந்து ஃபிளாஷ் பேக் சொல்றேன். அது வரைக்கும் ஆண்டனோட அட்டகாசத்தை அமைதியா வேடிக்கை பாரு. வெளிப்படுத்தப்பட்ட காம்பேட் பவர் 1%. சோலி முடிஞ்சதே. நீ அதை பாத்தி அக்கிக்கிறு. ஒரு வழியா பூஜ்யத்துல இருந்து 1% வந்துட்ட. ஒருத்தன் பயங்கரமானவனா இருக்கான், இன்னொருத்தன் புத்திசாலியா இருக்கான். புதுசா சேர்ந்தவங்க நல்லாதான் இருக்காங்க. இப்ப இது ரொம்ப முக்கியமா?
என்னோட 55% பார்த்ததுக்கு அப்புறமா 1% பார்த்து சந்தோஷப்படுறீங்க? கப்கா சொல்லுங்க. வைஸ் கேப்டன் சுஷீரா, இப்படியே போச்சுன்னா உன்னால ஆபீசர் ஆகவே முடியாது. இது 3 மாசத்துல உன்ன துரத்திடுவோம். என்ன சொல்றீங்க? வெளிப்படுத்தப்பட்ட காம்பாட் பவர் மொத்தம் 55%. பாத்து கத்துக்குங்க குழந்தைங்களா, உங்க ரெண்டு பேரோட பவரை சேர்த்தாலும் இவ்வளவு வராது. பெருசு நான் சொல்றீங்க, இந்த பெருசு எப்படி பட்டைய கலப்ப போதுன்னு இப்ப பாருங்க. தோ வந்துட்டேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்.